ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு இன்று ஒரு நல்ல வழி சொல்லப் போகிறேன். ஒரு புது வழியை காண்பிக்கப் போகிறேன். என் வார்த்தைகளை முழுமையாக கேட்டால் மட்டுமே உன் வெற்றிக்கு வழி கிடைக்கும். கேட்பாயல்லவா என் தங்கமே? அப்போதுதான் நீ என்னிடம் வேண்டிய அத்தனையும் நான் உனக்கு செய்து தருவேன். என்னிடம் எதை கேட்டாலும் முழு மனதுடன் கேள். நான் எதை உனக்கு சொன்னாலும் நம்பிக்கை வைத்து கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். நீ இப்போது சந்திக்கும் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக வைக்க வருவதில்லை. உனக்கு வாழ்க்கை பாடம் புகட்டவே வருகின்றன. அந்த பாடத்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வேதனையும் சோதனையும் உனக்கு ஒரு சாதனையாக மாறும். இழந்ததை நினைத்து வேதனை கொள்கிறாய். உன்னை புறம் பேசுபவர்களை நினைத்து வேதனை கொள்கிறாய். இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை நீ சாதிக்கப் போகிறாய்? என் தங்கமே, வேதனையால் எதையேனும் சாதிக்க முடியுமா சொல். உன் மனம் முழுவதும் வேதனையும் சோதனையும் இருந்தால் அதில் எனக்கு ஏது இடம்? உன் எண்ணத்தில் சோதனையும் வேதனையும் இருந்தால் உன் எண்ணத்தில் நான் எப்படி வருவேன்? நான் உன் வாழ்வில் வரும் சந்தோஷத்தை கொண்டாடவே காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் பிள்ளையோ, நீ என்னிடம் நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ளவே இல்லை. என்னிடம் நீ மனம் விட்டு பேசு கண்ணே. உன்னிடம் பேச உன் சாயப்பா நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ செய்யும் எல்லா காரியத்திலும் என்னை கூட்டு சேர்த்துக்கொள். நீ செய்யும் எல்லா விஷயத்திலும் என் பங்கும் இருக்கட்டும். நீ எது செய்தாலும் என்னிடம் கூறிவிட்டு செல். உனக்கு முன் நான் போய் உன் வேலையை செம்மைப்படுத்தி என் பங்கை அளிப்பேன். முயற்சிகள் எல்லாம் உன்னுடையது. அதன் முடிவு என்னுடையதாக இருக்கட்டும். உன் தொழில், வேலை, குடும்பம் என அனைத்திலும் எனக்கான ஒரு பங்கை எனக்கு கொடு. எனக்காக நீ கொடுத்த பங்கை உனக்காக நான் செய்து கொடுப்பேன். இவ்வாறு நாம் இருவரும் சேர்ந்து செய்யும் செயல்களில் உனக்கு சந்தோஷம் கிடைத்தால் அந்த சந்தோஷத்தில் எனக்கு ஒரு பங்கு கொடுக்கண்ணே. என் முன்னே வந்து நின்று உன் சந்தோஷத்தை என்னிடம் பகிர்ந்து கொள். நானும் என் பிள்ளையின் முகத்தை பார்த்து சந்தோஷம் அடைவேன். என்னை நீ பங்கீட்டலராக சேர்த்து கொண்டு நீ செய்து வரும் தொழிலில் லாபம் வந்தால் அதில் ஒரு சதவீதமேனும் என்னிடம் சேர்த்து விடு. முடியவில்லை என்றால் ஒரு ரூபாய் நாணயமாவது என் பங்காக என்னிடம் சேர்த்து விடு. நானும் நீயும் பங்கீட்டராக ஆகிவிடுவோம். நீ மறந்தாலும் என் பங்கை உனக்கு கடமை தவறாமல் உனக்கு அளிப்பேன். என்னை சேர்த்து கொண்ட நீ தோல்வியே அடைய மாட்டாய். இப்போது புரிகிறதா? உன் வாழ்வில் எனக்கு ஒரு பங்கை கொடு. நீ செய்யும் எல்லாவற்றிலும் என் பங்கை நீ ஒதுக்கு. உன் வாழ்வை நான் செழிப்படைய செய்வேன். என் தங்கமே, ஜெய் சாய்ராம். நன்றி.